மன சார சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டாலும் பரவாயில்ல, லைக் போடலாட்டியும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் வந்து பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதுங்க. மதுரையில் நம்ம சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு ஒரு கடைக்குமே நம்ம போய் தேடி தேடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து தெரியும். மதுரையில் நான் இவ்வளோ வருஷமாக இருந்தேன் தான் வந்து பேர், பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இது கடை இல்லைங்க, மக்களோட மார்க்கெட்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இங்கே வந்துட்டு விவசாயிகள் ஃபுல்லாமே தன்னுடைய விளைவிக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில காய்கறிகள் மட்டும்தான் இங்கே வந்துட்டு இருக்குது. பூக்களுடைய கடல்னே வந்து சொல்லலாம். மதுரை பூ மார்க்கெட்டு அப்படி சொல்லி சொன்னாலே நிறையா பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பூ மார்க்கெட்டில் இருந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செவ்வந்தி பூ, மஞ்சள் செவ்வந்தி, வெள்ள சம்மந்தி, ரோஜா பூ, சின்ன ரோஜா பூ, பெரிய ரோஜா பூ, உதிரி ரோஜா பூ, டேரி பூன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பூக்களோட வகை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பூக்களோட வகைகளும் இருக்கு. நீங்களே வந்து பாருங்க, மூட்டை மூட்டையா ஹோல்சேலாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 10 ரூபாய்க்கு நீங்கள் கேட்டால் கூட மனசார கை நிறையா வந்துட்டு அள்ளி போட்டுருக்காங்க. நீங்களே வந்து பாருங்க, இங்க எவ்வளவு பேர் வந்துட்டு அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக பொருட்கள் வந்து வாங்குறாங்க. இது சரஸ்வதி பூஜைக்காகவோ ஆயுத பூஜைக்காகவோ இல்ல மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்காகவோ இங்க வந்துட்டு இவ்வளவு கூட்டம்லாம் இல்லைங்க. நீங்க டெய்லி இந்த சைடு நீங்க வந்தா கூட கூட்டம் வந்துட்டு அள மோதும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்துட்டு இந்த அருகம்புல் வந்துட்டு வைப்பாங்கல்ல, ஸோ அதுதாங்க இது. இது ஃபுல்லாமே வந்துட்டு அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க. மறி குழந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் வந்து வச்சுருக்காங்க. எப்படியாச்சும் இந்த இடத்துக்கு வரணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த நாள் எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. தாமரைப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா 15 ரூபாய்க்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. மனசே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வாங்கணும் வாங்கணும் அப்படி சொல்லி தோணும். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், நிறையா கொடுக்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும் அப்படி சொல்லி தோணும். சில இடத்துக்கு போகும்போது ஐயோ காசு செலவாயிருமோ அப்படின்ற மனசு வந்துட்டு இருக்கும். ஆனால் நிஜமானே நான் இங்கே வந்துட்டு எந்த பேரமே வந்து பேசலைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே விலைக்கு வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்துட்டு பூ வந்து வாங்கிக்கோப்பா அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன் இல்லைக்கா நான் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்குறேன்னு சொல்லி அவங்களாவே ஃப்ரீயாகவே ஒரு ரோஜா பூ வந்து கொடுத்தாங்க. பரவாயில்ல தலையில் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு மனசு வந்துட்டு இந்த ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி யாருக்குமே வந்து வராதுங்க. அவங்கக்கிட்ட நிறையா இருக்குன்றதுக்காக நமக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலங்க. அது வந்துட்டு அவங்களோட மனசை பொறுத்து தான் வந்திருக்கு. நீங்கள் வீடியோலேயே வந்து பார்ப்பீங்க. எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது என்னன்னே வந்து தெரிலங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசுகிறேன், இவ்வளோ பேரை நான் பார்த்ததுனால வந்து பேசுகிறேன்னா, இல்லை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேரை நான் வந்து பார்க்குறேன்னா, அதுவும் வந்துட்டு பாமர மக்களை வந்துட்டு பார்க்குறேன், இல்லாட்டி எல்லா பொருளையும் நானே தொட்டு வாங்குறேன்னா, இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து கட்டாக வந்துட்டு இறக்க போகிறாங்க. நான் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பக்கத்தில் தான் அந்த ஓனரை நான் வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கப்பா அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சோன்னு என் கையில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாராச்சும் இப்படி வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளேருந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் வழியாக நம்ம வந்து வந்தோம். இப்போ பேக் சைடு வந்து வழியாக வெளியே போகிறோம். இங்கெல்லாம் வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய், தேங்காய், தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே குடோன் குடோன்னா அப்படியே மூட்டை மூட்டையாக வந்துட்டு இறங்கிட்டு இருக்குது. இது போக நமக்கு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள், அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான பொருட்கள், வெத்தலை, இலை, இந்த மாதிரியான எல்லா ஐட்டமே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம மதுரையில் இருந்தீங்கனாலோ இல்லை மதுரைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கனாலோ கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை வந்துட்டு தயவு செஞ்சு விசிட் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க. மாட்டுத்தாவணி போகிற வழியில் இந்த பூ மார்க்கெட்னு வந்திருக்கு. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கதாங்க வந்து செய்யும். ஆனால் அங்கே நீங்கள் வரும்போது ஒரு மனசு திருப்தியோட நீங்கள் வந்துட்டு நிறையா பொருட்கள் வாங்கின சந்தோஷத்தோட அதுவும் விவசாயிகளுக்கு நம்ம உதவணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் அடிக்கடி நான் இங்கே போய் நான் வீடியோ போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய கடைகளுக்கு போய் வாங்குங்க. நான் வாங்க வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியான நம்மளோட ஹோல்சேல் கடைக்குமே வந்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி விவசாயிகள் டைரெக்டாக வந்து போடுற கடைகளில் வந்து வாங்குங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, களை கட்டும், ஏரியாவே சும்மா வேற மாதிரி இருக்கும். மதுரையே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தெறிக்க விடுவாங்க. நமக்கு ஆயுத பூஜைனாலே இந்த மாதிரி பொறி தானங்க முக்கியம்.
மூணு ரகத்தில் இந்த அக்கா வந்துட்டு பொடி வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த அக்காவோட கடை வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பெரிய படி வந்துட்டு 30 ரூபா, சின்ன படி 20 ரூபா, அதுக்கடுத்து அந்த படி வந்துட்டு இன்னொரு சின்ன படி இருக்குல்ல அது வந்து 10 ரூபா. இது போக இவங்கக்கிட்ட அவில் இருக்குது, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கடலப்பருப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க. இந்த அவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த படி வந்து வச்சுருக்காங்களா அதில் போடுவாங்க, 20 ரூபான்னு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்கா கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படி வந்துட்டு பெரிய படி வந்துட்டு 30 ரூபா, அதுக்கு அடுத்த படி வந்து 20 ரூபா, அதுக்கு அடுத்த படி வந்து 10 ரூபா அப்படி சொல்லி சொல்லியிருந்தோம்ல. நீங்கள் 10 ரூபா படியில் போய் கேட்டு வாங்கினா கூட அவங்க வந்து தாராளமாக கவரில் வந்து போட்டு தந்துடுறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே இந்த அக்கா கடை வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குது, வாங்குறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை பூ மார்க்கெட்லேயே நாளைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்றதுனால என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறிக்கடைகள் வந்து போட்டிருக்காங்க. பொறிக்கடை மட்டும் இல்லைங்க, இந்த மாவளை கடைலாம் வந்து சொன்னேன்ல, இந்த மாவளை தோரணம்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து கட்டுவாங்க. மாவளைன்னா இந்த மாங்காய் மரத்தில் இருக்க இலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதாங்க இங்கே ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரெலாம் வந்துட்டு 10 ரூபானே கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சில இலைங்கள்லாம் இருக்குது, அந்த இலை எனக்கு என்னன்னே வந்து தெரில. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே போகும்போது நிறைய பேர் வந்துட்டு சின்ன சின்ன வாழை மரம்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பைக்குக்கெலாம் நாளைக்கு வந்து கட்டுவாங்க, கார் இருந்துச்சுன்னா காருக்கு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வாட்டர் வாஷே நம்மளோட பைக்கெலாம் வந்து பண்ணுவோம். இதுக்கடுத்து நம்ம போக போகிற இடம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்மளுடைய குட்டி சந்தை. இந்த குட்டி சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம மதுரை சிம்மக்கல்ல இந்த மாதிரி வந்து ரோட் சைட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் விளைவிக்கிற எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும். அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா கடை வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது எடுத்தாலுமே 10 ரூபா தான், 10 ரூபா கிளிப்பு, 10 ரூபா நெயில் பாலிஷு, 10 ரூபா பேண்டு, இந்த மாதிரி இருக்கும். இந்த பின்னாடி இருக்க கண்ணாடி அதெல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 50 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு வரும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பல்லாம் இருக்கும், செப்பல் வந்துட்டு 40 ரூபாலேருந்து இருக்குது, 100 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ மதுரை மார்க்கெட்டில் ஹோல்சேலாக இவங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்து இங்கே மாதிரி வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு வைக்கிறாங்க. இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மக்கல்ல ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குங்க. 2 இலையை வந்து சேர்த்து அவங்க வந்துட்டு சின்ன இலையாக இருந்தால் 10 ரூபான்னு கொடுக்குறாங்க, பெரிய இலையாக இருந்தால் 20 ரூபான்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்டு கடையும் அங்கே தான் போகிற வழியில் தான் இருந்துச்சு. 5 மேட்டு வந்துட்டு 100 ரூபாங்க. ஸோ நீங்களே வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரியான குட்டி வாழை மரம்லாம் இருக்குது. ஸோ மாவளெல்லாம் வந்து கழுவிட்டுருக்காங்க. நீங்களே வந்து பாருங்களேன் இந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, செட்டு செட்டாக வந்து வச்சுருக்காங்க, வெறும் 100 ரூபா தான். ஸோ சிம்மக்கல் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது மீனாட்சியம்மன் கோயில் போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே வர்றேன். இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்களா வாழை இலை. ஸோ ஒரு பாட்டி வந்துட்டு அந்த சிக்னலுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுட்ருக்காங்க. அப்படியே போவோம், என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவை இல்லைங்களா, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்றதுனால பொரியெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. பாக்கெட்டே வந்துட்டு 20 ரூபா மட்டும்தான். ஸோ இதுலேயே கடலை அவுல் இதெல்லாமே சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பொரியலை எல்லாத்தையுமே கடலை பொறி ரெண்டையுமே சேர்த்து கட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம மதுரை சிம்மக்கல் தான், வேறு எங்கேயும் இல்லை, பயந்துடாதீங்க. இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்றதுனால லீவ் வேறு விட்டாங்க இல்லையா, அதனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்பயுமே வாடிக்கையாக நான் இந்த அக்கா கடையில் வந்து பூ வாங்குறது உண்டு. இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பட்டணமும் இருக்குது, 20 ரூபா பட்டணமும் வந்துருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இந்த பூலாம் விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க இல்லைங்களா, செவ்வந்தி பூ இருக்குது, ரோசா பூ இருக்குது. ஸோ இந்த படி வந்துட்டு 60 ரூபாங்க. கண்டிப்பாக பண்டிகை காலத்தில் நீங்கள் எந்த கடைக்கு போய் போனாலும் இந்த மாதிரி விலைகள் இருக்க தான் வந்து செய்யும். ஸோ மறிக்குழந்து வந்துட்டு நான் 10 ரூபாய்க்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ 20 ரூபா கட்டமே அந்த அக்கா வந்து வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்டேயுமே நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். மதுரை மருதாவணியில் போய் வாங்க முடியாதவங்க அவங்க மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் இந்த மாதிரி வியாபாரமும் பண்ணுறாங்க. மதுரையில் இந்த மிக்சர் ஜூஸு ஃபேமஸ்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுவும் செல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஜூஸு செம்ம ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி ஒரு சூப்பரான கடையை உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்களே வந்து பாருங்கள். இந்த கடையில் நீங்கள் மிக்சர் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். கேஎம்ஆர் கடை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே மட்டும் நீங்கள் மிக்சர் ஜூஸ் வந்து குடிச்சிங்கன்னா இந்த இதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு 30 ரூபா இந்த மிக்சர் ஜூஸு. இது வந்துட்டு மேலே ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து வச்சு கொடுப்பாங்க டாப்பிங்கில். ஐயோ செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி மனசார நான் நம்புகிறேன். ஸோ இந்த சிம்மக்கல்ல அந்த எட்ஜ் வரைக்குமே நான் போயிட்டுருக்கேன், என்னென்ன கடைகள் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஓவராலாக காட்டுறேன். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கனாலும் மதுரைக்கு வந்திருந்தீங்கனாலும் மறக்காமல் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.